பாப்போ கவனிங்க 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி d எங்க அவங்க கொடுத்துட்டாங்க புரியுதுங்களா மீப்போவா என்னடா கண்ணா d என்னது மீப்போவா மீப்போவா ஈக்குவல் டு d அந்த d க்கு இங்க மதிப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க d ஈக்குவல் டு 32x plus 60y எனில் x மற்றும் y என்ற முழுக்களை காண்க சரியாடா கண்ணா இப்ப நம்ம இது ரெண்டுக்கும் மீப்பெரு மீப்போவா கண்டுபிடிக்கலாம் மீப்பெரு பொது வகுதி கண்டுபிடிக்கலாம் என்னது எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு யூக்ளிட் வகுத்தல் முறையை பயன்படுத்தி சரியா அப்ப a equal to bq plus r இதுல என்னது r ஆனது பூஜ்யத்தை விட பெரிதாக அல்லது சமமாக மற்றும் ஒன்றை விட சிறியதாக இருக்கும் இதுல a என்னன்னு எழுதுறோம் a is greater than b a ஆனது b ஐ விட பெரியது அப்ப a equal to என்னது 60 b equal to என்னது 32 இது வரைக்கும் புரிஞ்சதா புரியலையா இதுல ஏதா கஷ்டம் இருந்துச்சா ஒண்ணு இல்ல இப்ப a இருக்கிற இடத்துல என்னடா நான் எழுதுவேன் என் கூடவே பதில் சொல்லிட்டே செய் 60 equal to b இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் 32 இந்த 60ல எத்தனை 32 இருக்கும் ரெண்டுக்கு போக கூடாது ஏன்னா 32 கூட்டல் 32 64 னு வந்துரும் அப்ப ஓர் 32 32 அப்ப 60ல இருந்து எதை கழிக்கணும் நீ 32 கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் நமக்கு 28 எப்படி கண்ணா இங்க 5 இங்க என்ன ஆயிடும் 10 ஆயிடும் 10ல 2 போச்சுனா 8 5ல 3 போச்சுனா 2 அப்ப பிளஸ் 28 28ன்றது என்னது இங்க மீதி ஆனா இந்த 28 எதற்கு சமம் அல்ல பூஜ்யத்திற்கு சமம் அல்ல அதனால மறுபடியும் என்ன பண்ணோம் இங்க 32 எடுக்கறோம் இந்த 32 இங்க வருது புரியுதுங்களா ஈக்குவல் டு அடுத்து இது எங்க வரும் இங்க வரும் 28 எத்தனை 28 இருக்கு 32ல ஒரு 28 இருக்குது புரியுதுங்களா அப்ப 32 கழித்தல் 28 இது கழித்தல் புரியுதுங்களா அப்ப 30ல 28 போச்சுன்னா 2 2 2 கூட்டினா என்ன 4 இல்லடி நீ எப்பவும் போல கழிச்சுக்கோங்க புரியுதுங்களா இங்க 2 இங்க 12 12ல 8 போச்சுன்னா 4 அப்ப என்னது பிளஸ் 4 ரைட் அடி கண்ணே மறுபடி என்னதுங்க மீதி இந்த 4ன்றது மீதி 4 பூஜ்யத்துக்கு சமம் அல்ல அப்ப எதை இறக்கணும் 28 இறக்கணும் 28 ஈக்குவல் டு மறுபடி எதை இறக்குறோம் 4 இறக்குறோம் சரியா எத்தனை 4 இருக்குதுன்னு பார்க்கணும் வாய்ப்பாடு சொல்லி பாரு 5 20 6 24 7 28 7 28 அப்ப என்ன வருது 28 னு முழுமையா வந்துருச்சா அப்ப மீதி என்ன வருது 0 மீதி என்னடாதனா 0 அப்ப 32 மற்றும் 60 ஆகியவற்றின் மீப்போவா இல்லடி வெறும் மீப்போவான்னு எழுதினா கூட போதும் ஆகியவற்றின் மீப்போவா ஈக்குவல் டு 4 இது வரைக்கும் ஏதா கஷ்டம் இருந்துச்சா நீங்க இந்த ஆரோ வந்து போட தேவையில்லை கண்ணு இது புரிதலுக்காக மிஸ் போட்டிருக்கிறேன் இந்த ஆரோ வந்து புரிதலுக்காக போட்ட நீ வந்து என்ன பண்ண தேவையில்லை போட தேவையில்லை சரிங்களா புரியுதா புரியலையா இப்ப கண்டுபிடிச்சாச்சு ஆனா நமக்கு மீப்போவா என்னன்னு சொன்னோம் அப்ப இது ஒரு பார்ட் புரியுதுங்களா இது என்னது ஒரு பார்ட் இப்ப இதுல கவனிங்க நல்லா இந்த இடத்து இதுவும் இதுவும் இப்ப இத இன்னும் கொஞ்சம் மாத்தி அதாவது இந்த கணக்கு செய்யறதுக்காக இல்லடி இத செஞ்சுட்டு செய்யலாம் இப்ப டி தானே மீப்போவா மீப்போவான்றது 4ன்றது என்னது டி ஆனா இங்க டி என்னன்னு கொடுத்திருக்காங்க டி என்னன்னு கொடுத்திருக்காங்க டி ஈக்குவல் டு சரியா என்னது d ஈக்குவல் டு என்னது 32x plus 60y கரெக்ட்டா 32x plus 60y னு கொடுத்திருக்காங்க இதுதான் அவங்க கொடுத்திருக்கிறது ஆனா நமக்கு d என்ன கிடைச்சிருக்குது 4 னு கிடைச்சிருக்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது d வந்து 4 னு கிடைச்சிருக்கு இந்த 4 இங்க இந்த சமன்பாடு கொஞ்சம் புரியறதுக்காக மாத்தி எழுதி கொடுக்கணும் 60 ஈக்குவல் டு 32 பெருக்கல் 1 என்னது 32 பிளஸ் 28 அடுத்தது என்ன எழுதிக்கலாம் இதுல 32 ஈக்குவல் டு 28 பெருக்கல் 1 என்னது 28
பிளஸ் நாலு சரியாடிக்கணும். இது ஒன்னு எழுதிக்கோங்க. இது என்னது ரெண்டு, இது ஒண்ணு. அடுத்தது என்னது இங்க இருபத்தி எட்டு ஈக்குவல் டு நாலையில என்னது இருபத்தி எட்டு, இருபத்தி எட்டு பிளஸ் இது என்னது மூணு. சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? இப்ப நாலு அப்படின்றத இதுலேன்னு மாத்தி எழுதலாமா? இங்க பாருங்க இந்த இது இதுல இருந்து மாத்தி எழுதலாமா எழுதக்கூடாதா? ரைட்டுங்களா? இப்ப இதுல மாத்தி எழுதுறேன். நாலு ஈக்குவல் டு இந்த இருபத்தி எட்டு அங்க கொண்டு போலாமா? அப்ப என்ன வரும்? முப்பத்தி ரெண்டு கழித்தல் இருபத்தி எட்டு. புரிஞ்சுது அடிக்க நீங்க பாருங்க. முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு இருபத்தி, இதெல்லாம் தேவையில்லை கண்ணு. இதுவும் அப்படிதான், உன்னுடைய புரிதலுக்காக தான் நான் செய்யறேன். இருபத்தி எட்டு கூட்டல் நாலு, அப்ப நாலு ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு கழித்தல் இருபத்தி எட்டா எழுதிட்டோமா? அடுத்தது கவனிங்க, முதல் இது எதுல ரெண்டில் இருந்து, இது எதுல ரெண்டில் இருந்து மறுபடி ஒன்னுல இருந்து எழுதலாமா? எதை நம்ம அடுத்தது இப்ப ஏன்னா முப்பத்தி ரெண்டு அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இருபத்தி எட்டு ரைட்டுங்களா? அடுத்த என்னது அறுபது ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு கூட்டல் இருபத்தி எட்டா? அப்ப இருபத்தி எட்டுன்றது என்னது? அறுபது கழித்தல் முப்பத்தி ரெண்டு. இந்த முப்பத்தி ரெண்டு இங்க வருதுறீங்க, புரியுதுங்களா? ஒன்றிலிருந்து. அப்ப நாலு ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு கழித்தல் இந்த இருபத்தி எட்டை எப்படி எழுதலாம் நம்ம? இருபத்தி எட்டு ஈக்குவல் டு என்னது? அறுபது கழித்தல் முப்பத்தி ரெண்டு. அறுபது கழித்தல் முப்பத்தி ரெண்டு, புரியுது அடிக்கணும் கண்ணு. நீங்க ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப நாலு ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு கழித்தல் அறுபது, மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். பிளஸ் முப்பத்தி ரெண்டு. அடுத்தது முப்பத்தி ரெண்டு கூட்டல் முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி ரெண்டு கூட்டல் முப்பத்தி ரெண்டு மைனஸ் அறுபது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது என்ன ஃபார்முல வரணும் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்களா முப்பத்தி ரெண்டு பெருக்கல் எக்ஸ். எத்தனை தடவை இந்த முப்பத்தி ரெண்டு வந்திருக்குது? ரெண்டு தடவை. ஏன்னா எக்ஸ் உடைய மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் நீ கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா? அப்ப டி வந்து நாலு, அதனால நாலு எழுதிட்டோம். முப்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு, அது என்ன? முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டையும் கூட்டி பாருங்க, என்ன வருது? அறுபத்தி நாலு. அப்ப ரெண்டு பெருக்கல் முப்பத்தி ரெண்டு என்ன? அது அறுபத்தி நாலு. சரியாடிக்கண்ண. அடுத்தது இந்த மைனஸ் என்னவா மாறிடும்னா பிளஸ்ஸா மாறிடும். ஏன்னா இங்க என்ன வருது? அறுபது பெருக்கல் ஒய்னு வருது. அப்ப அறுபது பெருக்கல் மைனஸ் ஒன்னு. ஏண்டா கண்ணா மைனஸ் அறுபது நீ எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாக்கலாம். அறுபது பெருக்கல் மைனஸ் ஒன்னுன்னு எழுதலாம், இல்லாட்டி மைனஸ் ஒன்னு பெருக்கல் அறுபதுன்னு எழுதலாம். ஆனா இங்க ஒய் இங்க இருக்கிறதுனால அறுபது பெருக்கல் மைனஸ் ஒன்னு, புரியுதுங்களா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அறுபது பெருக்கல் ஒன்னு அறுபது, மதிப்பு மாறக்கூடாது. இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, ரைட்டா? இங்க எக்ஸ் இருக்கா? அதே எக்ஸ். இங்க என்ன வந்திருக்குது? ரெண்டு வந்திருக்குதா? வந்திருக்கா வரலையா? அடுத்தது ஒய் போலாமா? இங்க பாருங்க, இங்க ஒய் இருக்குதா? இங்க என்ன இருக்குது? மைனஸ் ஒன்னு இருக்கா? அடுத்தது இங்க டி இருக்கா? டி இருக்க இடத்துல என்ன இருக்குது? நாலு இருக்குதா? புரியுதா புரியலையா? ரைட்டா அடிக்கண்ணு, ரைட்டா புரியுதா? அப்ப இப்ப நம்ம எழுதலாமா? என்னன்னு எழுதலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு. புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியலையா? இது வரைக்கும் அழகா தெரியும். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். இந்த இடத்துல நீ எப்படி தொடங்கணும்ன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா செஞ்சிடலாம், புரியுதுங்களா? இங்க நாலுன்னு வருது, அப்ப நம்ம இங்க முப்பத்தி ரெண்டுன்னு தொடங்கணும். இந்த முப்பத்தி ரெண்டுன்றது எங்க இருக்குது? இங்கதான் நாலு முப்பத்தி ரெண்டு இருக்கணும். நீ கேட்கலாம் மிஸ் இதுல எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது, இததான் எடுக்கணும். ஏன்னா நாலு அப்படி முத இந்த பெருக்கி இங்க போட்டுக்கோ, ஏன்னா இந்த பெருக்கலோட இங்க எழுதுனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், அதனால இதை இப்படி மாத்திக்கும். இல்ல மிஸ் நான் டைரக்டா இங்க எழுதிக்கிறேனால எழுதிக்கலாம், அதனால இந்த ஸ்டெப்பும் அப்படிதான். தேவைப்பட்டா நீ செஞ்சுக்கோ, இல்லாட்டி நீ இது பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இந்த பகுதி வந்து நீ தேவைப்பட்டா நீ செஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? அப்ப எந்தெந்த இடங்கள்லாம் தேவை அதை பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட். ரைட்டுங்களா அடிக்கணும்? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். அதுல
ரைட்டா. அதனால இந்த டி ஈக்குவல் டு இந்த ஃபார்மேஷன்ல நீ இதை மாத்துற, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபார்மேஷன்ல என்ன பண்றீங்க நீங்க, இத மாத்துறீங்க. மாத்துறதுக்காக ஏற்கனவே கண்டுபிடிச்சதுல இருந்து இதை பயன்படுத்திக்கிறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூ.